நெல்லை மாவட்டத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவக்குமார் தலைமையில் இன்று பாளையங்கோட்டை சாரல் தக்கர் பள்ளியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் என மொத்தம் 302 உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். பள்ளி திறப்பது குறித்தும் பள்ளிகளில் செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்தும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தலைமை ஆசிரியர்களிடம் கேட்டறிந்தார். தலைமை ஆசிரியர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். பொங்கல் பண்டிகைக்கு பிறகு 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பள்ளிகள் திறக்கப்படலாம் என்றும் இதுகுறித்து அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.